ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்திலே தேற்று வார்த்தை நிகழ்ச்சி நானும் சொல்லி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:7 கடைசி வரி, உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அப்படி தேவன் வைக்கிறவர், உயர்ந்த இடத்தை கொண்டு போய் வைக்கிறவர், புகழ்ச்சிக்கு ஏற்றமா வைக்கிறவர், உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் வைக்கிறவர், ஏழ்மையாக வைக்கிறவர், குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை ஒளியாக வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மற்றவருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளையாக மாறுவாய். இருள் நிறைந்த உலகத்துல இருண்ட காலத்திலே மற்றவருக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமாக ஒளியாக வைப்பார். நீ ஒளி வீசுகிற பாத்திரமாக மாற்றுவ, உன்னிலிருந்து வெளிச்சம் வீசும், நீ பிரகாசிப்பாய், மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒளியத்தில் ஜனங்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள், ஆத்மாக்கள் தேடி வருவார்கள். கனோ புகழ்ச்சி ஒருவர் கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பார். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உன்னை புறஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் சொன்ன கர்த்தர், இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒளியாக வெளிச்சமாக பிரகாசமாக வைக்கப்படுவதற்காக ஒரு இருளா விலகுவதாக, தடைகள் விலகுவதாக, கண்ணி கட்டிருப்பது அதிசயங்களை காணப்படும். ஆசீர்வாதமான மழை பெற்று நன்மை தொடரும். சாட்சியா இருந்து நாமத்து பயங்கர கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒளியாக வைப்பார். God bless you. God bless you.